Hi friends, welcome to Info Channel. In this video, TVS Ntorq Race Edition XP. In this video, we will review the Tamil YouTube channel. First channel, we will review this video. நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ண வேலூரில் பாலமுருகன் டிவிஎஸ். உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரை டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TVS Ntorq Race Edition XP 125cc ல இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ரேஸ் எடிஷனில் வண்டியோட கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் வண்டியோட கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 125cc ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் மெட்கார்ட் பார்த்தவங்களுக்கு சைடில் உங்களுக்கு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் உங்களுக்கு மேட் ஃபினிஷில் பிளாக் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக லான்ச் ஆன TVS Ntorq பார்த்தவங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட மெட்கார்டில் எந்த ஒரு கலர் கிராஃபிக்ஸும் எதுவும் கொடுக்கல. ரேஸ் எடிஷனில் வண்டியோட மெட்கார்டில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு சில்வர் கலரும் சென்டரில் மேட் பிளாக் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வந்த மாடலில் அண்டர் ஷீட்டில் உங்களுக்கு பிளாக் கலர்லையும் இதில் உங்களுக்கு சில்வர் கலர்லையும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்பேஸ் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராமல் சேம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த ரேஸ் எடிஷனில் வண்டியோட கிராஃபிக்ஸ் சூப்பராகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி லுக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. அதே சேம் டி ஷேப்பில் டிஆர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆலஜெல்ல கொடுத்துருக்காங்க. இதில் அசார் லைட் கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனும் டி டேப்லே எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஆலஜெல்ல கொடுத்துருக்காங்க. ஒன்றோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் உங்களுக்கு 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டுவல் டைமண்ட் கட்டில் ரெட் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் அலாய்வில்லையே உங்களுக்கு ரேஸ் எக்ஸ்பீரியன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றோட டயர் சைஸ் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 100x80 செக்ஷன் டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் சைஸ் 110x80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு ட்ரம் மாடல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 130mm ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஒன்றோட இன்ஜின் சிசி 124.8cc இன்ஜின் சிசி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எஃப்ஐ டெக்னாலஜி மூலமாக இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்6 2021 மாடல் இது. இந்த வண்டியோட பவர் இந்தியாவிலே ஃபஸ்ட் 10.2 HP பவர் உள்ள 125cc வண்டினா டிவிஎஸ் Ntorq 125cc சொல்லலாம். வண்டியோட பவர் பார்த்தவங்களுக்கு 10.2 கொடுத்துருக்காங்க. 7000 RPM பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட டார்க் 10.8 கொடுத்துருக்காங்க. 5500 RPM பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டி 0 to 60 km 8.6 seconds வண்டி கிராஸ் பண்ணும். ரேஸ் எடிஷனில் வண்டியோட கன்சோல் ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கன்சோல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக செல்ஃபோன் மூலமாக நம்ம இந்த வண்டியோட கன்சோலில் நம்ம பேர் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு TVS Ntorq ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ப்ளூடூத் மூலமாக இந்த வண்டியோட கன்சோல் நம்ம பேர் பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்தா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஓட மீட்டர் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடா மீட்டர், ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மோட் சேஞ்சஸ் உங்களுக்கு ரேஸ் மோட், ஸ்ட்ரீட் மோட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மோட் ஆப்ஷன் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கன்சோலில் நம்ம செல்ஃபோன் மூலமாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பார்க்க முடியும்னா இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ், SMS அலர்ட், வண்டியோட இன்ஜின் டெம்பரேச்சர், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனோட பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், செல்ஃபோனோட சிக்னல் எவ்வளோன்றது இந்த வண்டியோட கன்சோலே நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு கன்சோல் சொல்லக்கூடாது, இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த வண்டி கன்சோலில் கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோலில் உங்களுக்கு அசா லைட் கொடுத்துருக்காங்க, லோபீம் ஐபீம் இண்டிகேட்டர், எக்கனாமிக் பவர் மோட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் மோட் சேஞ்சஸ் உங்களுக்கு மோட் செட் பட்டன் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் பார்த்தா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லோபீம் ஐபீம் சுவிச்சஸ் உங்களுக்கு பாசிங் லைட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஆர்என் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இன்ஜின் கட் ஆஃப் அசா லைட் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹேண்ட் பேக் மாட்டுற மாதிரி ஒரு ஊப் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஷீட் ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி வண்டியோட ஷீட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஷீட்டில் உங்களுக்கு டபுள் இன் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் மாதிரி வண்டியோட ஷீட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 5.8 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தவங்களுக்கு சிட்டி டிரைவ் பண்ணும்போது 30லேருந்து 35 கிலோமீட்டர் போக முடியும். இதே நம்ம ஹைவேல லாங் டிரைவ் பண்ணும்போது 50லேருந்து 55 கிலோமீட்டர் நம்ம போக முடியும். இதோடைய ஃபியூல் லெட் பார்த்தவங்களுக்கு இன்னரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஃபியூல் லெட் ஓப்பன் பண்ணுறது வண்டியோட கீழே லெஃப்ட் சைட் ப்ரெஸ் பண்ணுங்கள், வண்டியோட ஃபியூல் லெட் ஓப்பன் ஆகும். ரைட் சைடு ஓப்பன் பண்ணுறது ஷீட் ஓப்பன் பண்ணலாம். வண்டியோட பூட் ஸ்டோரேஜ் பார்த்தவங்களுக்கு 21 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெல்மெட் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். வண்டியோட ஷீட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் சார்ஜிங்காக வண்டியில் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் 155 mm வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் பார்த்தவங்களுக்கு 119 கிலோ வண்டியோட வெயிட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கலர் சிங்கிள் கலரில் விட்டுருக்காங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன் ரெட், பிளாக் அண்ட் சில்வர், இந்த கலரில் மட்டும்தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஒரு கலர்லையும் இந்த வண்டியை லான்ச் பண்ணலை. இதுவரைக்கும் நம்ம டிவிஎஸ் என்டாக் 125cc ரேஸ் எக்ஸ்பி எடிஷன் இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.